சென்னை பல்லாவரம் அருகே ஏரிகளில் நூற்றுக்கணக்கான டேங்கர் லாரிகளில் இரவு பகலாக தண்ணீர் திருடப்பட்டு வருகிறது. நிலத்தடி நீரை திருடுவோர் மீது மாவட்ட நிர்வாகம் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. சென்னை பல்லாவரம், துரைப்பாக்கம், ரேடியல் சாலை, கீழ்கட்டளை ஏரிகளில் டேங்கர் லாரிகளின் மூலம் தண்ணீர் திருட்டு வெளிப்படையாக நடைபெற்று வருகிறது. இதனால் கீழ்கட்டளை ஏரி, நன்மங்கலம் ஏரியை சுற்றியுள்ள 20,000-க்கும் மேற்பட்ட குடியிருப்பு பகுதிகளில் நிலத்தடி நீர்மட்டம் வெகுவாக சரிந்து வருவதாக கூறப்படுகிறது. ஏரிகளில் உறிஞ்சப்படும் நீர் மற்றும் விவசாய கிணறுகளில் இருந்து உறிஞ்சப்படும் நிலத்தடி நீர் பழைய மகாபலிபுரம் சாலையில் உள்ள ஐடி நிறுவனங்கள், நட்சத்திர விடுதிகளுக்கு கொள்ளை லாபத்திற்கு விற்பனை செய்யப்படுகிறது. இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அந்த மாதிரி பர்மிஷன் இருந்தால் லாரியில் ஒட்டணும், அந்த காப்பியும் ஒட்டலை. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இங்கே டிராஃபிக் ஒரு லேன் மட்டும்தான் டிராஃபிக் போகுது. இது மெயின் லிங்க் ரோடு, லிங்க் ரோடாக இருக்கிறதுனால டிராஃபிக் வந்து ரொம்ப ஜாம் ஆகுது, ஆக்சிடென்ட்டு நிறைய நடக்குது. அதனால் உடனடியாக மாவட்ட நிர்வாகமோ இல்லை ஒரு உரிய துறையோ இதில் தலையிட்டு உடனடியாக இந்த மாதிரி நடவடிக்கைகளை தடுத்து நிறுத்தணும். இந்த மாதிரி ரோடு கம்ப்ளீட்டாக டேமேஜ் ஆகிருக்கு, லெஃப்ட் சைடில் கம்ப்ளீட்டாக ஏரி ஓரத்தில் கம்ப்ளீட்டாக ரோடு டேமேஜ் ஆகி அங்கங்கே தண்ணி வந்து குளம் போல் நிற்கிது. இதனால் கொசு உற்பத்தி ஜாஸ்தியாகிறது வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இந்த மாதிரி இல்லீகல் இதை நடவடிக்கைகளை வந்து உடனடியாக மாவட்ட நிர்வாகமோ இல்லை சம்பந்தப்பட்ட துறையோ உடனடி தடுத்து நிறுத்த வேண்டும் என்பது எங்களோட கோரிக்கை. இந்த மாஃபியாவை கவர்மெண்டால் ஏன் கட்டுப்படுத்த முடியலை? இந்த மாஃபியா கவர்மெண்ட்டோட பவர்ஃபுல்லா? இதுதான் மக்களோட கேள்வி. இதை இமீடியட்டாக தடுத்து நிறுத்தணும். இங்கேருந்து ஒரு லாரி நிற்கக்கூடாது. அங்கேருந்து இருக்க இல்லீகல் போர்ஸ் எல்லாத்தையும் இமீடியட்டாக கட் பண்ணும். செங்கல்பட்டு ஆட்சியர் இதுக்கு உடனடி நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். ஏரிகள் மற்றும் கிணறுகளில் இருந்து நிலத்தடி நீர் திருட்டை தடுக்க அதிகாரமுள்ள பல்லாவரம் வட்டாட்சியர் அலுவலகம் அருகிலேயே இருந்தாலும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்பது குற்றச்சாட்டாகும். டேங்கர் லாரிகளை போலீசாரும் கண்டுகொள்வதில்லை என்று பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இந்த விஷயத்தில் மாவட்ட ஆட்சியர் ராகுல்நாத் தலையிட வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.